ஹாய் கைஸ், உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார்சோன் மொபைலை அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணால் டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுமா? ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ப்ளூடி வார்சோன் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேமை நீங்கள் ப்ளேயும் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் ஐ திங்க் ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூ வார்சன் மொபைல இப்படி தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கான அந்த சோர்ஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபார்ம் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் தான் தெளிவாக புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் இந்த வீடியோவை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் புது கேமை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டில் ராயல் கேம் இந்த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ லான்ச் ஆன உடனே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங்கில் நம்பர் ஒனில் இருக்குது, ட்ரெண்டிங்கில். ஓகேங்களா? ட்ரெண்டிங் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் நம்பர் ஒனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எங்கே நம்ம சர்வரில் அதை காட்டவே இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் ரிலேட்டடான ஒரு VPN டவுன்லோட் பண்ணுங்கள். எதுக்கிட இப்போ ஆஸ்திரேலியன் ரிலேட்டடானு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக இந்த கேமை பீட்டா வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் ஏர்லி ஆக்சஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் சர்வரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வருக்கு வருமானு கன்ஃபார்ம் நம்ம சர்வருக்கும் வரும். அது எப்போனா வந்து நெக்ஸ்ட் இயர் ஐ மீன் பார்த்திங்கன்னா வந்து நியூ இயர் பொறுத்து தரலாம், அப்படி இல்லைனா வந்து கிறிஸ்மஸ் பொறுத்து தரலாம். மேக்ஸிமம் இந்த 2 டேட் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இந்த கேமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி விளையாண்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஐடி எதுவுமே உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சும்மா அது ஒரு டெஸ்டிங் பீட்டா வெர்ஷன் மட்டும்தான், ஏதாவது பக் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக, ஒரே டைமில் நிறைய யூசர்ஸ் வந்தால் எப்போ இருக்கும்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் விளையாண்டுக்குங்க. இந்த கேமோட மொத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.75 GB வருது மக்களே. ஓகேங்களா? ஸோ 5600 வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 5.60 GB. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபோனு தாங்க வாங்குறதையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 6 GB ரேம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிங்களா ட்ரை பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் அந்த VPN இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது கிளியர் டேட்டா கொடுத்துருங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா VPN இன்ஸ்டால் பண்ணணும், அடுத்து இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்டோரேஜை கிளியர் டேட்டா கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வந்து அந்த VPN ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கனெக்ட் ஆஸ்திரேலியா VPN சொல்லிட்டு கீழே கிரீன் கலரில் ஒன்று காட்டு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு இதை கிளிக் பண்ணி நீங்களும் கனெக்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியன் சர்வரில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய VPN கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கிரீன் கலரில். ஸோ அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அலோவ் கொடுத்துட்டு மறுபடி கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட இது ஓப்பன் ஆயிரும். பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியன் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வந்து உங்களோட செட்டிங்ஸுக்குள்ளே போயிருங்க. ஓகேங்களா? ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா வந்து கூகுளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? கூகுளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது நியூ மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த VPN கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு டைம்க்கு 2 டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு ஓகேங்களா மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் VPN கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் தோணுதோ அந்த மாதிரி மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறுபடி நம்ம ப்ராசஸ் மட்டும் ஃபஸ்ட் வந்து சொல்லிடுறேன். இந்த பேக்ரவுண்டில் ஓகே வீடியோவும் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆஸ்திரேலியா ரிலேட்டடான VPN டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரோட டேட்டாவை கிளியர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போனீங்கனாலும் சரி, இந்த VPN-ஐ கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுளோட இதில் போயிட்டு புது அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், ஜிமெயில் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் போயிட்டு டேட்டா பற்றி இதெல்லாம் கொடுத்து உங்களோட புது மெயில் ஐடி ஒன்று ஆஸ்திரேலியன் சர்வரில் கிரியேட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியன் சர்வரில் கிரியேட் பண்ணும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க. எஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆனப்போ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதே தான் இந்த டைமும் ட்ரை பண்ணேன், எனக்கு கனெக்ட் ஆச்சு, கரெக்டாக டவுன்லோட் பண்ணி விளையாண்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மெயில் ஐடி சூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பாஸ்வேர்ட் ஹைட் பண்ணேன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ மெயில் ஐடி நான் ஆக்சுவலாக இது வந்து என் டிவைஸில் 2nd டிவைஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மெயில் ஐடி வந்து என் ஃபோனில் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைம்லாம் இந்த ஃபோன் இந்த மெயில் ஐடி வந்து என் ஃபோனில் ரிமூவ் ஆயிரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன் தான், ஏன்னா என்னோட டேட்டா எதுவுமே நான் காமிச்சிடக்கூடாது. ஏன்னா ஸோ அது எல்லாருமே யோசிக்கிறதா
தான் நானும் யோசிப்பேன் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் ஸோ ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியன் சர்வரில் கன்ஃபார்ம் நீங்கள் விபிஎனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கூகுள் சர்வீஸ் எல்லாமே அதுவே செட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஃபியூ டைம்ஸ் எடுத்துக்கும் ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் மாதிரி காட்டும் ஓகேங்களா. ஸோ கூகுள் அக்கௌண்ட் மாதிரி அதுவே உங்களுக்கு காட்டும், கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சா அது இந்த ஒரு சர்வரில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது உங்களுக்கு ஆஸ்திரேலியன் சர்வர் மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜிமெயில் ஐடி வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஓடிஜி ஐக்கன்ஸ் போட்டு சம்மா நம்மளோட மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மறுபடியும் போயிட்டு சாரி ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் எதுக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ விபிஎன் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் டேட்டா கொடுத்தோம், இப்போ மறுபடியும் விபிஎன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருக்கா கிளியர் டேட்டா கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ அழுத்தி பிடிச்சி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. ஏன்னா வந்து சேஃப்டி பர்பஸ் மட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. ஸோ ரொம்ப லோட் ஆகும். ஏன்னா வந்துன்னா உங்கள் ஃபோன் ஹெவியாக இருந்தனாலோ இல்லை ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணுற மாதிரி கண்டிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ நான் விபிஎனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ விபிஎனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ ரீசெண்ட் டேப்ஸ் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு விபிஎனை கனெக்ட் பண்ணுங்கள். சாரி விபிஎனை கனெக்ட் பண்ணாதீங்க, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிங்க பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் சர்வரிலிருந்து. ஸோ அந்த ஒரு மெயில் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுங்கள் மக்கள் ஓகேங்களா. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டினோடனே வந்து அதில் போயிட்டு வார்சோன் மொபைல்னு சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ வார்சோன் மொபைல்னு சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சர்ச் பண்ணுற டைமில் டவுன்லோட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விபிஎன் ஒர்க் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் விபிஎன் ஆன் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு இது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அது ஆகாமலாம் போகாது. விளையாடுறப்போ மட்டும் விபிஎன் கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகும் மகளிர் ஓகேங்களா. ப்ளே ஸ்டோரில் மட்டும் ஏர்ப்ளைன் மூட் அவர் டைம் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கால் ஆஃப் டியூட்டி வார்சோன் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியன் சர்வரில் விபிஎன் கனெக்ட் பண்ணாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணுறது எப்போ கனெக்ட் பண்ணால் வந்து ஜிமெயில் ஐடி ஆஸ்திரேலியன் சர்வரில் க்ரியேட் பண்ணுறதப்போ மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கால் ஆஃப் டியூட்டி வார்சோன் மொபைல் வந்துருச்சு 209 MB ஓகேங்களா. ஸோ இதை தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதோட ஏபிகே ஃபைல் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு கூகுள் ட்ரைவில் எதுலேயும் ஒன்று போட்டு அப்லோட் பண்ணி அதில் டவுன்லோட் லிங்க்கை முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்லோடிங் ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டிய ஸ்பெஷலாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஏன்னா காலையில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் ஒருத்தர் கேட்டாலும் நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு கண்டென்ட் எல்லாம் தவிச்சுட்டு இருந்தோம், அவர் வேறு கலந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு ஓகேங்களா. அதுக்காக என்னச்சு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணமல்லவா. ஸோ கலாபட்டி வார்சோன் மொபைல் ஃபைனலாக வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு லோகோ சேஞ்ச் ஆச்சுன்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலாக அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வர் கிட்ட லோகோ, இப்போ லோகோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் சர்வருக்கான லோகோ. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கலாபட்டி வார்சோன் மொபைல் ஓப்பன் ஆயிடுச்சு மக்களே ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு கலாபட்டி வார்சோன் மொபைல். ஸோ இதுக்கப்புறம் தான் உனக்கு பெரிய ட்விஸ்ட் வைப்பானுங்க. நீங்கள் வெளியே பார்த்தது 209 MB ஓகேங்களா, உள்ளே பார்க்க போகிறது 5.41 GB புரியலையா. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தது ஒரு உருவம், உள்ளே பார்க்க போகிறது பல ரூபங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பாலிக்காக இப்படி காமிச்சிருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வந்து இது பண்ணிக்கலாம் மக்களே, விபிஎனை கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மறு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விபிஎனை டவுன்லோட் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் க்ளியர் டேட்டா கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விபிஎனை கனெக்ட் பண்ணி ஒரு ஜிமெயில் ஐடி கனெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் கலாபட்டி வார்சோன் மொபைல் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் மக்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.